الحمد لله، نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه، ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا. من يهده الله فلا مضل له، ومن يضلله فلا هادي له. واشهد ان لا اله الا الله وحده لا شريك له، واشهد ان محمدا عبده ورسوله. صلى الله على سيدنا محمد وآله وصحبه وسلم تسليما كثيرا كثيرا. أرسل بالحق بشيرا ونذيرا بين يدي الساعة، ومن يطيع الله ورسوله فقد رشد، ومن يعص الله ورسوله فإنه لا يضر إلا نفسه ولا يضر بشيئا ما بعد. فقد قال الله تعالى في قرآنه العظيم، بعد أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. لقد كان لكم في رسول الله أسوة حسنة لمن كان يرجو الله ويوم الآخرة وذكر الله كثيرا. وقال أيضا، إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. وقال نبينا عليه الصلاة والسلام، لا يؤمن أحدكم حتى أكون أحب إليه من والده وولده والناس أجمعين، أو كما قال عليه الصلاة والسلام. அளவற்ற அவளாலும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமத்தை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், இணைதுணை அற்றவன். ஏழு வானம், ஏழு பூமி, அதன் உள்ளாலும் அதன் அப்பாலும் கோடான கோடி படைப்பினங்களை தனது குதிரத்தை கொண்டு படைத்து பரிபாலிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்பதாக நான் சாட்சியம் கூறுகின்றேன். மேலும் சலாத்துல் சலாமும் இறுதி தூதர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னவர்களது குடும்பத்தார்கள், தோழர்கள், கியாம பரியந்தம் வரை அவர்களை யாரெல்லாம் பின்பற்றி நடப்பார்களோ அவர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. அல்லாஹ்வினால் கடமையாக்கப்பட்ட ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்ற வந்திருக்கும் அல்லாஹ்வின் நன்றியாகலே, தக்குவாயின் முறையேற்றத்தை வாழ்வின் அனைத்து சந்தர்ப்பங்களிலும் பற்றி பிடித்து ஒழுகுமாறு முதல் கண் எனக்கும் அப்பால் உங்களுக்கு நான் வசதி செய்கிறேன். அல்லாஹ் நன்றியாகலே, நாம் எல்லோரும் அறிந்த விடயம்தான், டிசம்பர் 25ஆம் தேதி பூரா உலகத்திலேயும் கிறிஸ்தவர்கள் ஒரு விழாவை விமர்சையாக கொண்டாடினார்கள். அதற்கு பேர் கிறிஸ்துமஸ். ஈசா அலி சலாத்து வசலாம் அவர்களுடைய, அதாவது ஜீசஸ், அவருடைய வார்த்தையை சொல்லுவாங்க ஜீசஸ், அவர்களுடைய பிறந்த நாளை டிசம்பர் 25ஆம் தேதி பூரா உலகத்திலும் உள்ள கிறிஸ்தவர்கள் கொண்டாடினார்கள். எப்படி கொண்டாடினார்கள்? புள்ளி விவரங்களின் அடிப்படையில் அந்த நாளில் பூரா உலகத்திலும் அருந்தப்பட்ட மதுவினுடைய அளவு பூரா வருடம் அருந்தப்படும் மதுவினுடைய அளவை விட அதிகமானது. அந்த ஒரு நாளில் அருந்தப்படக்கூடிய, அந்த ஒரு நாளில் நடக்கக்கூடிய தவறான பாவகரமான செயல்கள், இன்சிடென்ட், இது போன்ற விபத்துக்கள், இந்த பல விஷயங்கள் பூரா வருடங்களில் நடக்கக்கூடிய அளவை விட அதிகமானது. யாருடைய பிறந்த நாளை கொண்டாடினார்கள்? ஒரு நபியுடைய பிறந்த நாளை. அந்த நபி இந்த பூமிக்கு எதற்காக அனுப்பப்பட்டார்கள்? அல்லாவை அகமும் செய்வதற்காகவும், அல்லாவினால் எதெல்லாம் விளக்கப்பட்டுள்ளதோ அதை விட்டு மனித சமுதாயத்தை பாதுகாப்பதற்காக அனுப்பப்பட்டார்கள். அந்த நபியுடைய பிறந்த நாளை எப்படி கொண்டாடினார்கள்? எதையெல்லாம் அல்லாஹ் தடுத்திருக்கின்றானோ அதை அதிகமான செய்வதை கொண்டு கொண்டாடினார்கள். சுருக்கமாக நாம் வழங்கிக் கொள்ளலாம், அந்த கூட்டத்தார்கள், அந்த சமுதாயத்தினர்கள் நபி எந்த நோக்கத்துக்காக அனுப்பப்பட்டாலும் அந்த நோக்கத்தை மறந்துவிட்டு வெறுமனே தான் அந்த தோற்றத்தை, அந்த நபரை, அவரை கொண்டாடக்கூடியவர்களாக ஆகியிருக்கின்றார்கள். இது நபிமார்கள் இந்த உலகத்துக்கு அனுப்பப்படும் நோக்கத்துக்கு எதிர்மறையானது, மாற்றமானது. இதே போல ரபீல் அவருடைய மாதம் வந்துவிட்டால் பூரா பகுதிகளில், பல பகுதிகளிலே மீலாத நரீதியிலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பிறந்த தினத்தை கொண்டாடுகிறோம். இங்கு நாம் விளங்க வேண்டிய ஒரு விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நான் பல விஷயங்களை சுருக்கமாக குறுகிய நேரத்தில் சொல்ல வேண்டியிருக்கின்றது, எனவே வேகமாக சொல்லிக் கொண்டு போகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கம்,
முதலாவது விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஜாத்தை, தன்னுடைய பெயரை, தன்னுடைய அந்த அந்த ஒரு சரீரத்தை பூரா மக்களும் கொண்டாட வேண்டும் என்பதற்காக இந்த பூமிக்கு நபியாக அனுப்பப்படவில்லை. தன்னை புகழ வேண்டும், தன்னை மக்கள் எல்லாம் போற்ற வேண்டும் என்பதற்காக நபியாக அனுப்பப்படவில்லை. அல்ல, அதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பவும் இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட நோக்கம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு குர்ஆனில் குறிக்காட்டுகின்றான், லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வதுன் ஹஸனா லிமன் கான யர்ஜுல்லாஹ வயௌமல் ஆகிர வதக்கல்லாஹ கதீரா. யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் ஞாபகம் கொண்டிருப்பாரோ, நம்பி இருப்பாரோ, அல்லாஹ்வை அதிகமாக நினைவு கூறக்கூடியவராக இருப்பாரோ, அவர்களுக்கெல்லாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி இருக்கின்றது. எனவே பூரா மனித சமுதாயத்துக்கும் ஒரு முன்மாதிரி காட்டுவதற்காக அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமிக்கு அனுப்பி வைத்தார். ஒரு வியாபாரியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கின்றது. ஒரு கூலியாளாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கின்றது. ஒரு கணவனாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கின்றது. ஒரு தந்தையாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கின்றது. ஒரு வியாபாரி, ஒரு ஒரு தலைவராக, ஒரு அமீராக, ஒரு கூட்டத்தார்களை, ஒரு நாட்டை வழிநடத்தக்கூடிய அமீராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்மாதிரி இருக்கின்றது. அனைத்து விஷயங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் முன்மாதிரி இருக்கின்றது. இந்த முன்மாதிரியை இந்த மனித சமுதாயத்தை காட்டுவதற்கு தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பூமிக்கு அனுப்பினார். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு, இங்கே ஒரு கேள்வி எழுப்பலாம். நமக்கு முன்னால் சிலபஸ் குர்ஆன் பாடத்திட்டம் இருக்கின்றது. இதற்கு இது இருக்கும் போது ஒரு முன்மாதிரியுடைய தேவை எதற்கு? எது சிலபஸ் எங்களுக்கு முன்னாடி குர்ஆன் இருக்கின்றது, அது ஒரு சிலபஸ், ஒரு வாழ்க்கை திட்டம் தரப்பட்டிருக்கு. இனி ஒரு முன்மாதிரி எதற்கு? இது உலகத்துடைய வளமை. நாம் கண்கூடாக பார்க்கின்றோம், யாராக இருந்தாலும் எந்த துறையில் இருந்தாலும் அவருக்கு ஒரு முன்மாதிரியை கட்டாயம் இருக்கின்றது. இது மனிதனுடைய தபியத், மனிதனுடைய அது இயற்கையான தன்மை. முன்மாதிரி இல்லாமல் எந்த ஒரு மனிதரும் வெறும் சிலபத்தை வைத்து ஒரு விஷயத்தை செய்துவிட முடியாது. உதாரணமாக ஒருத்தர் எம்பிபிஎஸ் படிக்கிறார், டாக்டர், கேம்பஸ்ல எம்பிபிஎஸ் மெடிக்கல் ஃபேக்கல்டியில் அவர் படிக்கிறார் சிலபஸ். ஆனால் இவர் அதை பிரக்டிக்கல் பண்ண வேண்டுமாக இருந்தார், அதை மக்களுக்கு பிரயோகிக்க வேண்டுமாக இருந்தால் இன்னொரு அனுபவம் உள்ள டாக்டருக்கு கொஞ்சம் காலம் என்ன அவர் இருக்கவர், அதை அவர் அந்த எம்பிபிஎஸ் பட்டம் பெற்ற டாக்டர் இதை மக்களுக்கு பிரயோகிக்க வேண்டுமாக இருந்தால், அதை மக்களுக்கு அவர் நடைமுறைப்படுத்த வேண்டுமாக இருந்தால் யாராவது ஒரு அனுபவமான டாக்டருக்கு அவர் என்ன சிறிது காலம் கடமையாற்றுவார். இல்லாம அவருக்கு மருந்து கொடுக்கல, சிலபஸ் குடிச்சிருக்கார். ஒரு லோயர், ஒரு லோ ஃபேக்கல்டியில் ஒருத்தர் படிக்கிறார், லோயர் ஆகிறாரு, எல்எல்பி டிகிரி எடுத்துக்கொண்டு வெளியில வந்துட்டாரு, இவருக்கு போய் கோர்ட்ல என்ன செய்யறாரு? நான் ஒரு லோயர், எல்எல்பி டிகிரி எனக்கு இருக்கு, நான் இப்ப வழக்கு பேசணும் பேசுகிறார். கோர்ட்ல ஏற்கனவே உள்ள நல்ல அனுபவம் உள்ள லோயருக்கு இவர் என்ன செய்யணும்? கொஞ்ச காலம் வேலை செய்யணும், அதுக்கு என்ன செய்யணும்? வேலை செய்து அதுக்கு பிறகுதான் அவர் அந்த தகுதியை அடைஞ்சு கொள்ள முடியும். எனவே ஒரு சிலபத்தை கொண்டு ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை பிராக்டிகலில் கொண்டு வர முடியாது. அதற்கு ஒரு முன்மாதிரி தேவை. அந்த முன்மாதிரியை காட்டுவதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த பூமிக்கு அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அனுப்பி வைத்தார். சஹாபாக்கள் 20, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட 23 வருட வாழ்க்கையை, வருடகால வாழ்க்கையை கழித்திருக்கின்றார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு வார்த்தைக்காக தன்னுடைய உயிரையும் கொடுக்க தயாராக இருந்தார்கள். அவர்களுக்கு நிகராக கியாம பரியந்தம் வரையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அவர்களை முகபட் வைக்கக்கூடிய ஒரு மனிதர் உருவாக முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஒரு வார்த்தைக்காக தங்களுடைய உயிரையும் கொடுக்க தயாரான கூட்டம் தான் சஹாபாக்கள். அந்த சஹாபாக்களுக்கு நிகராக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது அன்பு காட்டக்கூடிய ஒரு மனிதர் கியாம பரியந்தம் வரை உருவாக முடியாது. ஆனால் அந்த சஹாபாக்களுடைய வாழ்க்கையில் எங்கேயுமே வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஜாத்தை,
அவருடைய பெயரை ஒரு கொண்டாட்டமாக கொண்டாடியவுடன் போதுமாக்கி கொண்டதாக எமக்கு வரலாற்றில் கிடைக்கவே இல்லை, எங்கேயுமே கிடைக்கிறது. சஹாபாக்கள் விளங்கினார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டிருக்கிறார். அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த நோக்கத்துக்காக இந்த பூமிக்கு அனுப்பி இருக்கின்றார். இதை சஹாபாக்கள் விளங்கினார்கள், லக்கது கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. இதை சஹாபாக்கள் விளங்கினார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் அழகான முன்மாதிரி இருக்கின்றது. இந்த முன்மாதிரியை பின்பற்றுவதை கொண்டுதான் நாம் அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்து கொள்ளலாமே ஒழிய வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேரு கொண்டாட்டங்கள் நடத்துவதை கொண்டு அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்து கொள்ள முடியாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிராக்டிக்கல் லைஃப் பிராக்டிக்கல் அதை நாங்கள் கொண்டு வாழ்ந்த கொண்டுதான் அல்லாஹ்வுடைய அன்பை அடைந்து கொள்ள முடியுமே தவிர வேறு எந்த வழியிலும் முடியாது. இன்கும் துஹிப்பூன அல்லாஹ் ஃபத்தபியூனி யுஹிப்புகும் அல்லாஹ். அல்லாஹ் குர்ஆன்ல சஹாபாக்களை பார்த்து வரக்கூடிய கியாம வரையிலும் வரக்கூடிய மனிதர்களை பார்த்து கூறுகின்றார், நீங்கள் அல்லாஹ்வுடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால், அல்லாஹ்வுடைய நேசத்தை அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய அந்த உஸ்வத்துல் ஹஸனா என்று அல்லாஹ் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையை பின்பற்றுவது மட்டும்தான், வேற எந்த வழியும் அடைந்து கொள்ளினார். இதை சஹாபாக்கள் விளங்கினார்கள். வரலாறுகளில் இதுக்கு ஏராளமான உதாரணங்கள் நமக்கு இருக்கின்றது. இதற்கு முன்னால் நாம் ஒரு விஷயத்தை இங்கே குறிப்பிட ஆசைப்படுகின்றேன். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய அன்பை அல்லாஹ்வுடைய நேசத்தை அடைவது ஒன்றும் கஷ்டமான விஷயம் அல்ல. நாம விளங்கிக் கொள்ளக்கூடாது அல்லாஹ்வோட அன்பை அடைந்து கொள்றதுக்கு பள்ளிக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு நாங்கள் யாரும் விளங்கிக் கொள்ளக்கூடாது. ஒருத்தர் அல்லாஹ்வோட அன்பை அடைய வேண்டுமா இருந்தால் அவருடைய வாழ்க்கையை நாங்கள் பள்ளிக்கையே கழிச்சாதான் அடைய வேண்டும் அடைய முடியும் என்பதாக நாம் விளங்கிக் கொண்டால் அது நம்முடைய தவறான விளக்கம். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய அன்பை தொழிலத்திலையும் அடைந்து கொள்ளலாம். நல்ல உழைப்போம். ஒருத்தர் அவுளியா ஆகிறதுக்கு அந்த அவுளியா கேட்டகரி கீழே அந்த தலைப்பு கீழே கொஞ்சம் பேர் ஒதுக்கி வச்சிருந்தோம். நாங்க நினைச்சு கொண்டு அந்த கேட்டகரியில நாங்க சேர்றது கஷ்டமான விஷயம் இல்லையா? அவங்களை விட்டு நாங்க ஒதுங்கி அவங்களை கண்ணியப்படுத்தி நாங்க ஓடமா நாங்க ஓடமா அப்படின்னு நாங்க போய்கொண்டிருக்கோம். அவுளியா ஆகிறது அல்லாவுடைய நேசனாக ஆகிறதை அல்லாஹ் கஷ்டப்படுத்தவே இல்லை, கஷ்டமாக்கி வைக்கவில்லை. அல்லாவுடைய அன்பாளிய ரொம்ப சிம்பிள், ரொம்ப லேஸ். ஒரு மனிதர் தொழிலற்றே அல்லாத அன்பாடையா எப்படி கேட்கிறீங்களா? ஒரு மனிதர் தொழிலுக்கு போகும்போது இடது கால உள்ள வச்சு அல்லாஹு மைன்னி அவுதுபிக்க மினல் குமுசி வல் சபாய் அப்படி போயிட்டார். இன்னொரு 15 மினிட் ஒரு 15 நிமிஷம் உள்ள இஞ்சி போனா கழிப்பார். வெளியில வரும்போது ஊப்புறான அவர் அல்லாஹ்வுடைய நேசராக இருக்கின்றார், அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருக்கின்றார். அவருடைய பாதுகாப்புக்கு அல்லாஹ்வுடைய உத்தரவாதம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய கண்காணிப்பில் அல்லாஹ்வுடைய அன்பு கீழ அவர் இருக்கின்றார். விளங்கிக் கொள்ளுங்கள். ஏன் அல்லாவுடைய வாக்குறுதி இன்குந்தும் தொழில்போன் அல்லாஹ் சத்தவியும் அல்லாவுடைய அன்பு அடைய வேண்டுமாக இருந்தா நபித்தல் எல்லாம் அதற்குரிய வழிமுறையை பின்பற்றுங்கள், அல்லாவுடைய அன்பை அடைந்து கொள்ளலாம். அந்த 15 நிமிடமும் அவர் நபித்தல் எல்லாம் அதற்குடைய வழிமுறையில் தன்னுடைய நேரத்தை கழித்திருக்கின்றார். எனவே இந்த 15 நிமிடமும் அவர் அல்லாவுடைய நேசராக இருந்திருக்கின்றார். ஒருத்தர் பெட்ல ஏறிட்டார் உட்கார்ந்துட்டாரு 8 hours. ஒரு மனிதர் சராசரியா 8 hours தூங்குவார். 10 மணிக்கு ஏறி ஒருத்தர் படுத்துட்டாரு 4 மணி வரைக்கும் தூங்கினா ஒரு 6 hours 6 hours மினிமம் வச்சுக்கொள்ள. 4 மணிக்கு ஒருத்தர் எழுந்தார் அது கூட தூங்குறாரு மினிமம் 6 hours ஒருத்தர் தூங்குறாரு. என்ன செய்யறாரு? பெட்ல ஏறி உட்கார்ந்துட்டாரு. ஓர வேண்டிய வழிபாக்களை துவாக்களை குர்ஆனுடைய வசனங்களை ஓதுகின்றார். வலது பக்கமாக ஒருங்கிணைத்து படுக்கின்றார். அல்லாஹ் ஓதிட்டு படுத்துட்டாரு.
காலையில எழும்புறாரு. அல்ஹம்துலில்லாஹ் இல்லதி அஹ்யானா பாதமா அமாத்தனா வைலைஹி நுஷூர். துஆ ஓதி தொழுகிறார். 6 hours அவர் தன்னை மறந்து தூங்குறாரு, குரத்தை விட்டு தூங்குறாரு. அவருக்கு உலகத்துக்கு சம்பந்தமே இல்லை. ஆனால் அந்த 6 hours அந்த 6 மணி நேரம் எப்படி கழித்திருக்கின்றார் என்றால், அந்த 6 மணி நேரமும் அல்லாஹ்வுடைய நேசராக இருந்திருக்கிறார். சந்தேகம் இல்லை. அல்லாஹ்வுடைய அன்புக்குரிய நபராக இருந்திருக்கிறார். அல்லாஹ்வுடைய பாதுகாப்பில் இருந்திருக்கிறார். அந்த நேரத்தில் அவர் இறந்திருந்தால் ஷஹீதுகளுடன் எழுப்பப்பட்டிருப்பார். சந்தேகம் இல்லை. ஷஹீதுகளை எழும்புறது லேசான விஷயமா? சும்மா தூக்கத்துக்கு ஷஹீதுடைய அந்த அப்படியா? இல்லை, அல்லாஹ்வுடைய நேசராக தூங்கி இருக்கின்றார். எனவே அந்த கேரண்டி, அந்த வாக்குறுதி. அல்லாஹ்வுடைய அன்பை அடைவது கஷ்டமா? இல்லை. நம்முடைய வாழ்க்கையை நாம கழிச்சே போவோம். தூங்குவோம், சாப்பிடுவோம், டொய்லெட் போவோம், வியாபாரம் செய்வோம், தொழுவோம். ஒரே ஒரு வழி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லைஃப், அதுக்கு நாங்க ஒண்ணு வச்சிருந்தோம், அவ்வளவுதான். நாங்க ஒளி ஆகிடலாம். வியாபாரத்தை விட்டுருங்க, தொழில விட்டுருங்க, பள்ளிக்கையை உட்கார்ந்துருங்க, அப்படி சொல்லல. நீங்க செய்யறதை செஞ்சே போங்க. அதுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை முன்மாதிரி இருக்கின்றது. அதை உள்ளே நுழைத்துக் கொள்ளுங்கள், நீங்க அல்லாஹ்வுடைய நேசராக ஆகிக் கொள்ளலாம். சஹாபாக்கள் இதை விளங்கினார்கள். எனவே சஹாபாக்கள் எல்லா இடத்திலும் எல்லா சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைக்கு முன்னுரிமை கொடுத்தார்கள். உதாரணமாக ஹுதைபியாவுடைய உடன்படிக்கை நடக்கின்றது. ஹுதைபியா உடன்படிக்கை முடிந்து சஹாபாக்கள் ஹஜ் செய்வதற்கு செல்வதற்கு தடை விதிக்கப்படுகின்றது. அந்த ஹுதைபியாவுடைய நேரத்திலே உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அவர்களுக்கு மட்டும் அனுமதி கிடைக்கின்றது மக்காவுக்கு நுழைவதற்கு. உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் மக்கா செல்கின்றார்கள். தன்னுடைய சகோதரனுடைய மகனுடைய வீட்டிலே தங்குகின்றார்கள், இரவை கழிக்கின்றார்கள் அவருடைய பாதுகாப்பிலே. அடுத்த நாள் மறுநாள் காலையில் குறைசிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக போகின்றார். குறைசி தலைவர்களோட பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அவர்கள் போக போகின்றார்கள். போகும்போது தன்னுடைய கீழ் ஆடையை கெண்டைக்கால் இசு தாக்க சொல்வார்கள், இந்த காலுடைய அரவாசி மட்டும் உயர்த்தி கட்டிக் கொண்டார். இதை பார்த்த அந்த சகோதரருடைய மகன் கூறுகின்றார், நீங்க போற இடம் குரேசி தலைவர்கள். அந்த அரபியாட்ட ஒரு வழக்கம் இருந்தது, யார் எந்த அளவு கண்ணியமா அவருடைய ஜிப்பாவை எந்த அளவு கீழே இறக்கி விடுப்பாரோ, அவருடைய ஆடையை எந்த அளவு கீழே இறக்கி விடுப்பாரோ அந்த அளவு கண்ணியமான நபர். ஆடை கீழே பயிர மட்டும் கண்ணியம். இவர் சொன்னார், சகோதரருடைய மகன் உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார், நீங்கள் போகும்போது குறைசியுடைய தலைவருடன் பேச்சுவார்த்தை நடத்துவது. உங்களுடைய ஆடை அப்படி மேல தூக்கி விடுத்திருந்தா உங்களோட பேச்சு அந்த குறைசியை கணக்கெடுக்க மாட்டாங்க, உங்களையும் கணக்கெடுக்க மாட்டாங்க, உங்களோட பேச்சையும் கணக்கெடுக்க மாட்டாங்க. எனவே நீங்கள் போகும்போது இந்த ஆடையை கொஞ்சம் பணித்து உடுத்து விட்டு செல்லுங்க சொன்னாங்க. உடனே உஸ்மான் அலி அல்லாஹு தஆலா சொன்னார்கள், அவங்க என்ன கணக்கெடுத்தாலும் சரி, கணக்கெடுக்காட்டியும் சரி, எந்த பேச்சை கேட்டாலும் சரி, பேச்சை கேட்காட்டியும் சரி, இது என்னுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை, இதை நான் ஒருபோதும் விட மாட்டேன். அவங்க என்ன பேச்சை கேட்பாங்கன்றதுக்காண்டி, அவங்க மஜ்லிஸ் எனக்கு கண்ணியம் தருவாங்கன்றதுக்காண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுறது, இது ஒரு காலம் நடக்காது, இது ஒரு காலம் நடக்காது. சொன்னார் ஒரே வார்த்தை. அதே போல உதயபாரணி அல்லாஹு தஆலா கிஸ்ராவுடைய கிஸ்ராவுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலே யுத்தம் நடக்குது. ஈரான் கிஸ்ராவுடைய இந்த ஈரான் கிஸ்ராவுடைய கிஸ்ராவுக்கும் முஸ்லீம்களுக்கும் இடையிலே யுத்த காலம், யுத்தம் நடக்க போகிறது. உதயபாரணி அல்லாஹு தஆலா அவர்கள் முஸ்லீமுடைய படைக்கு பொறுப்பாக இருக்கின்றார்கள். கிஸ்ராவுடைய மன்னன் அந்த முஸ்லீம்களுடைய படை தலைமை பொறுப்பாக இருக்கக்கூடிய சில முக்கியஸ்தர்களை விருந்துக்காக அழைக்கின்றான். விருந்துக்கு வாங்க பேச்சுவார்த்தை எடுத்தது, விருந்துக்கு குறைந்த உத்தாளர்கள் அந்த விருந்திலே கலந்து கொள்கின்றார். விருந்திலே சாப்பாடு சாப்பிடும் போது அவள் எடுத்த ஒரு சாப்பாட்டுடைய ஒரு பகுதி கீழே விழுந்து விடுகின்றது.
உடனே உதயபாளையம் இல்லாதாண்டு கீழே விழுந்த சாப்பாடு அப்படி எடுக்கிறான். இப்ப பக்கத்துல இருந்தவர் சொல்றாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத் வழிமுறை உதயபாளையம் எல்லாம் செய்யறாங்க. ஹதீஸ்ல வருகின்றது, நீங்கள் சாப்பிடும் போது சுப்ரா போட்டு சாப்பிடுங்க. உங்களோட உணவு அதுல ஏதாவது ஒரு குண்டுலதான், ஏதாவது ஒரு பகுதியில தான் அல்லாஹ் முஜல்ல ஜலாலும் பரக்கத்தை வைத்திருக்கின்றார். முழு உணவுடைய பரக்கத்தும் அல்லாஹ் ஏதாவது ஒரு பருக்கையும் ஏதாவது ஒரு பகுதியில் தான் வைத்திருக்கின்றார். அதை உள்ளே செல்ல விடாமல் சைத்தான் தட்டி விட்டு விடுவான். ஏ அது உள்ள போனா இவருக்கு நல்ல அமல்கள் செய்யக்கூடிய சக்தி யார்கள் இவருடைய உடம்புல உண்டாகிவிடும். எனவே அந்த பரக்கத்தை உடம்புக்கு போக விடாமல் சைத்தான் தட்டி விட்டுருவான். எனவே கீழே ஏதாவது உணவு இருந்தால் அதை எடுத்து சாப்பிடுங்கள், அது அழுக்கப்பட்டிருந்தால் அதை துடைத்து விட்டு அல்லது கழுவி விட்டு சாப்பிடுங்க. துணைமாரி எல்லாத்தாலும் உடனே எடுக்கிறார். இன்னைக்கு இன்னைக்கு பார்த்து அன்றைக்கு கிஸ்ரான்னா இன்னைக்கு அமெரிக்காண்டு வச்சுக்கொள்ளலாம். கிஸ்ராவுடைய மாளிகை தான் இன்னைக்கு இன்னைக்கு என்னோட வார்த்தையில சொன்னா வைட் கலர் வெள்ளை மாளிகைன்னு வச்சுக்கொள்ளலாம். வெள்ளை மாளிகையில எங்களுக்கு சாப்பாடு கூப்பிட்டு இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்திய பாட்டில் நாங்க விளங்குற மாதிரி சொல்றேன், வைட் கலர்ஸ்ல சாப்பாட்டுக்கு எங்களுக்கு அழைப்பு வந்துருக்கு. அந்த இடத்துக்கு போயிருந்தோம், உட்காரலாம், எடுத்து சாப்பிடலாம். பக்கத்துல இருந்த அந்த சகோதரர் கூறுகின்றார், நீங்கள் வந்திருக்க இடம் கிஸ்ராவுடைய மன்னருடைய அரண்மனை, நீ வைட் கலர், இங்க நீங்க கீழே விழுந்த சாப்பாட்டை எடுத்து சாப்பிடுவீங்களாக இருந்தால் உங்களை இவங்க மதிக்க மாட்டாங்க. பிச்சைக்காரர்கள் கணக்கெடுத்துருவாங்க, உங்களை கண்ணியப்பட்டு சாப்பாட்டு கூப்பிட்டுருக்காங்க. இந்த இடத்துக்கு நீ இந்த இடத்துல வந்து விழுந்த சாப்பாடு எல்லாம் பொறுக்கி சாப்பிட்டா உங்களை பிச்சைக்காரர்கள் கணக்கெடுத்துருவாங்க. எனவே அந்த எடுத்த சாப்பாட்டை கீழே போட்டு அது சொன்னாங்க. உடைய உதயபாளையம் எல்லாம் தான் சொன்னார்கள், சுன்னத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹாஉலாயில் ஹுமக்கா லிஹாஉலாயில் ஹுமக்கா, இந்த மடிகளுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சுன்னத்தை நான் விட்டு விடுவதா? வயிற் பழத்துல இருக்கிறதால உங்கட பார்வையில வேணுமெண்டா கண்ணியமா விளங்கலாம். எந்த பார்வையில கண்ணியம் நபி ஸல்லல்லாஹு சுன்னத்தா அவங்கள வழிமுறைதா அவங்களவே, இதுதான் எனக்கு கண்ணியமானது, இதுதான் டீசண்டா. இவங்க சுண்ணத்தை விளங்கல என்றா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுண்ணத்தை வழிமுறையை இவர்கள் கேவலமாக கருதுவார்கள் என்றால் இவர்கள் குமக்கா மடையர்கள், விளக்கம் இல்லாதவர்கள். இந்த விளக்கம் இல்லாத சுண்ணத்தை விளங்காத இவங்களுக்காக இவங்களும் உடப்பாடுல கண்ணியமா இருக்கலாம், இந்த இடம் உங்களுக்கு கண்ணியமா விளங்கலாம், ஆனால் எனக்கு கண்ணியமானது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் வழிமுறை. எனவே அதை இவர்களுக்காக நான் விட்டு விட மாட்டேன். அல்லாஹ் நல்லதாக இவர்களுடைய காலடியில் தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு உலகில் மூன்றில் ஒரு பங்குடைய ஆட்சியை கீழே கொடுத்தார். இவர்களுடைய காலடியில் தான் அல்லாஹ் ஜல்ல ஜலாலஹு உலகை ஆட்சியக்கூடிய தகுதியையும் ஆற்றலையும் சக்தியையும் கொடுத்தான். இவர்களுடைய பெயரை கேட்டுத்தான் பூரா உலகமும் நடுங்கியது. இன்று எம்முடைய இஸ்லாம், எம்முடைய வழிமுறை, நாம் இன்று மற்றவர்களை திருப்திப்படுத்தக்கூடிய அந்த முறையில எங்களை இஸ்லாத்தை அமைச்சுக் கொள்ள ஆசைப்படுறோம். கல்யாண வீட்டில் ஒரு இஸ்லாம், ஏதாவது பங்கன்ல இன்னொரு இஸ்லாம், அரசியல் அந்த மீட்டிங்ஸ்ல அது ஒரு வகையான இஸ்லாம், பள்ளிகள் ஒரு இஸ்லாம். நாம் இன்று அமெரிக்கர்கள் என்ன நினைத்துக் கொள்வார்களோ, இந்த உடுப்போட போனா இந்த முறையில சாப்பிட்டா அமெரிக்காக்காரன் என்ன நினைச்சு கொள்வானோ, என்ன கணக்கெடுக்க மாட்டான். பிரிட்டிஷ்காரன் என்ன நினைச்சு கொள்வானோ, பிரான்ஸ்காரன் அந்த வேலை உள்ளவங்க, பிரான்ஸ்காரன் நான் சொல்றது மீன் அந்த வழியே இருக்கக்கூடியவன், அது இலங்கையிலையும் இருக்கலாம், இவங்க நினைத்துக் கொள்வாங்களோ என்பதற்காக நாம் அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக, அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்காக, அவர்களிடத்திலே கண்ணியத்தை எதிர்பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய சுன்னத்துகளை விடக்கூடியவர்களாக ஆகிவிட்டோம். அவர்களுடைய வழிமுறைகளை அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக நாம் உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை பின்பற்ற தயாராகிவிட்டோம். எனவே அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு என் மீது வெறுப்படைந்து விட்டார். எனவே அதன் காரணமாக அவர்களுடைய உள்ளத்திலும் அல்லாஹ் எங்களுடைய வெறுப்பை போட்டு விட்டார்.
யாரை திருப்திப்படுத்துவதற்காக ஆரை சந்தோஷப்படுத்துவதற்காக யாருக்கு நாம் கண்ணியத்தை எதிர்பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய சுன்னத்தை ஓரம் கட்டினோமோ அல்லாஹ் எங்களை வெறுப்படைந்து அல்லாஹ் எங்கள் மீது வெறுப்படைந்து விட்டார். எனவே அவர்களுடைய உள்ளத்திலும் எங்கள் மீது வெறுப்பை போட்டு விட்டான். யாருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தை ஓரம் கட்டினோமோ அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹு அவர்களுடைய உள்ளங்களில் எங்கள் மீது கோபத்தை போட்டு விட்டார். வேற ஒன்றும் இல்லை. அமெரிக்கா அடிக்கிறான், அவன் அடிச்சு முடிய முன்னாடி பிரான்ஸ் அடிக்கிறான், அடிச்சு முடிய முன்னாடி பிரிட்டிஷ், முடிய முன்னாடி இஸ்ரேல், மாறி மாறி. ஏன் நாம் அவர்களை திருப்திப்படுத்த தயாராகி விட்டோம்? இஸ்லாத்தை வெறுமனே ஷோ, ஒரு பங்கன் அந்த லெவலுக்கு கொண்டு வச்சுக்க முடியும். கிறிஸ்தவர்கள் எப்படி இன்னைக்கு அவருடைய மதத்தை பங்கன் என்ற ரீதியில கொண்டு வச்சிருக்காங்க, உலா கோலத்துல கொண்டு வச்சிருக்கலாம், வாழ்க்கையில இல்லையோ அது மாதிரி நாங்களும் என்ன செய்யறோம் ஆக பார்க்கின்றோம், ஆகிவிட்டோம் என்பதல்ல, அதை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றோம். எனவே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நன்றாக உள்ளத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், தெளிவாக வழங்கிக் கொள்ளுங்கள். இந்த சமுதாயத்தை வெற்றி, இந்த சமுதாயத்தில் உயர்வு, இந்த சமுதாயத்தில் கண்ணியம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழிமுறையை வாழ்க்கையில் எடுத்து நடப்பதை கொண்டுதான் கிடைக்குமே தவிர, வெறுமனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொண்டாட்டங்கள் பேர் கொண்டாட்டம் நடத்துவதை கொண்டு அல்லாஹ்வுடைய அன்பை கண்ணியத்தை ஒரு நாளும் நாம் அறிந்து கொள்ள முடியாது. அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு எதையெல்லாம் பேசினோமோ அதை வாழ்க்கையில் பூர்த்தியான முறையில் எடுத்து வரக்கூடிய நல்லடியான கூட்டத்தில் நம் அனைவரையும் ஆக்கிய ومن يطع الله ورسوله فقد رشد ومن يعص الله ورسوله فانه لا يضر الا نفسه ولا يضر بشيئا اما بعد فاني اوصيك ونفسي ولن تتقوا الله واحذركم يوما مبعوثا تمطريرا فقد قال الله تعالى في القران العظيم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد كان لكم في رسول الله اسوه حسنه لمن كان يرجو الله واليوم الاخر وذكر الله كثيرا وقال عيلا ان كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله وقال نبينا عليه الصلاه والسلام لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده ولده والناس اجمعين او كما قال عليه الصلاه والسلام بارك الله لنا ولكم في القران العظيم ونفعنا واياكم بالايات وذكر الحكيم اقول قولي هذا استغفر الله لي ولكم فاستغفروه انه هو الغفور الرحيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعليه وصحبه وسلم تسليما كثيرا كثيرا ارسل بالحق بشيرا ونذيرا بين يدي الساعه ومن يطيع الله ورسوله فقد رشد ومن يعصي الله ورسوله فانه لا يضر الا نفسه ولا يضر بشيئا اما بعد فاني اوصيك ونفسي اولا بتقوى الله واحذركم يوما مبعوثكم تريرا فقد قال الله تعالى في القران العظيم بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما قال النبي صلى الله عليه وسلم ارحم امتي بامتي ابو بكر واشد امتي امر الله عمر وسط المحيا عثمان واخلاهم علي رضي الله تعالى عنهم اجمعين اللهم اغفر للمؤمنين والمؤمنات وللمسلمين والمسلمات والاحياء منهم والاموات اللهم ايد الاسلام والانصار واذل الشرك والاشرار اللهم وفقنا لما تحب وترضى واجعل عاقبتنا خيرا من الاولى اللهم انصر من تبين سيدنا محمد صلى الله عليه وسلم
وجعلنا منهم وخذ من قبلنا سيدنا محمد صلى الله عليه وسلم ولا تجعلنا منهم برحمتك يا ارحم الراحمين عباد الله رحمكم الله ان الله يامركم بالعدل والاحسان وايتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله العلي العظيم يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله تعالى اعلى واعلى عز وجل وتمهم واعظم اكبر. اقيموا الصلاه.